பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த தியாகத்திற்கும் தயங்க மாட்டார்கள் என்ற தத்துவத்தை பறைசாற்றும் திருநாளாம் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் தியாகத் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எத்தகைய தியாகத்தையும் செய்ய துணிந்தவர்கள் என்கிற தத்துவத்தை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் இறை கட்டளையை ஏற்று தன் தனையனையே இறைவனுக்கு அர்ப்பணிக்க துணிந்த இறை தூதர் இப்ராஹிம் அவர்களின் தியாகத்தை நினைவுகூறும் வகையில் பக்ரீத் பண்டிகையினை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கணிந்த பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தியாக பெருவாழ்வு கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்பட்டு வருகிற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எனது நெஞ்சார்ந்த பக்ரீத் வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் எல்லோரும் நல்லோராய் வாழ்ந்திடவும் அனைவரும் மனிதநேயத்துடன் சிறந்திடவும் ஒருவருக்கொருவர் உதவிடும் பண்பாடு எங்கெங்கும் ஓங்கிடவும் இந்நாளில் வாழ்த்துவோம் எங்கும் தங்குக இன்பமும் நல்லிணக்கமும் என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமாக தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள செய்தியில் பக்ரீத் பண்டிகையானது இரக்கம் சகோதரத்துவம் நல்லிணக்கம் மற்றும் தியாக உணர்வு ஆகிய முக்கிய அம்சங்களை உணர்த்துவதால் அதனை அனைவரும் கடைபிடிப்போம் என்று தெரிவித்துள்ளார் இறைவனுக்கு இணை ஏதுமில்லை என கூறி இறைவனின் விருப்பத்தையே தன் விருப்பமாக கொண்டு வாழ்ந்த இறை தூதர் இப்ராஹிம் அவர்களின் தன்னலமற்ற தியாக வாழ்க்கையின் மேன்மையை போற்றுவதே இந்த பக்ரீத் திருநாளின் நோக்கமாகும் என டிடிவி தினகரன் தனது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் காட்டிய வழியில் மத நல்லிணக்கமும் மனிதநேயமும் தலைத்தோங்கி நாட்டை வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் செல்ல அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் பாரிவேந்தர் கூறியுள்ளார் சகோதரத்துவம் இரக்கம் ஒற்றுமையுணர்வு தலைத்தோங்க உறுதியெடுப்போமாக என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் எம் எச் தனது தியாக திருநாள் வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார்